ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்னோட கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டோட ஜீரோ ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஷங்கர், இது லைஃப் ஆஃப் பேச்சுலர் யூடியூப் சேனல். ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டோட டைம் பீரியட் 1 இயர், அதாவது 2 செமஸ்டர்ஸ். இந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டை 5 ரிவ்யூஸாக பிரிப்பாங்க. ஒரு ஒரு ரிவ்யூலும் ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜீரோ ரிவ்யூவில் என்ன பண்ணனா, உங்கள் கைடை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சு உங்கள் கைடை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் இந்த ப்ராஜெக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்தந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதனால விஐடி யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக மாறும், எனக்கு கைட் பண்ண பெருமை உங்களையே சேரும், அப்படி இப்படி நீ எதையாச்சும் ஒன்று உருட்டி உங்கள் ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ண வைக்கணும். அது என்ன, கைடு அப்ரூவ் பண்ணாதான் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, இல்லாட்டி பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ரிவ்யூக்கும் கைடோட சிக்னேச்சர் மஸ்ட். அது இல்லைனா பேனல் மெம்பர்ஸ் உங்கள் ரிவ்யூயே எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வெரி இம்பார்ட்டன்ட். இதில் தான் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் ரெடி பண்ணுறது, அப்ட்ராக்ட் ரெடி பண்ணுறது, டயக்ராம் போடுறது, ரெஃபரன்ஸ் பேப்பர் எடுக்கிறது, இது எல்லாமே இதில் தான் பண்ணுவீங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் எடுக்கிற ரெஃபரன்ஸ் பேப்பர் IEEE அண்ட் எல்ஸ்வேர் பிளாட்ஃபார்மில் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸாக இருக்கணும். இந்த ரிவ்யூ 1 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் உங்கள் டாப்பிக்கு ஏற்ற மாதிரியான பேப்பர்ஸை சூஸ் பண்ணி அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இங்கே கொடுக்குறச்ச கொஞ்சம் வாய் திணறும். அண்ட் இப்போ நாங்கள் டாபிக் கொடுக்கும்போது நடந்த சில ஃபன்னான விஷயங்களை ஒரு ஸ்மூத் வீடியோவாக பார்க்கலாம். மே கம் இன் மேம். வாங்க, ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் மேம். என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க? IoT மேம். IoT ஈஸி தான். ஸோ நீங்கள் ஜெர்னல் பேப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்தவங்க பல ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க, ஈஸின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ப்ராஜெக்ட் டைட்டில் சூஸ் பண்ணவே திண்டாடணும். இன்ட்ரடக்ஷன் அப்ட்ராக்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாகணும். என்றைக்காவது ஒரு நாள் கொடுத்த ஒர்க்கை ஆன் டைமிங் சப்மிட் பண்ணதா சரித்திரம் உண்டா? அதனால தான் எங்களால் இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக பார்க்க முடியல. ஜர்னல் பேப்பரில் 50 ரெஃபரன்ஸ் பேப்பர் இருக்கணும். அதில் 25 பேப்பர்ஸோட ஓவர்வியூ இருக்கணும். அதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கணும். நான் போகிறேன், நான் போகிறேன், எனக்கு போகிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு 2 டேஸில் தாங்க. வேற ஏதாவது இருந்தால் நான் அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ரிவ்யூ 1 அப்ப பண்ண சில சேட்டைகளை பாப்போம். When we develop in a blockchain technology, it will be more secured. என்னன்னா சொல்றா பாருங்க, கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. காத்துல வரடா வச்சு. டேய் என்ன பேக்கப் பண்ணடா. ஏய் யாரடா சுறற? ஏய் அங்க ஒருத்தர் இருக்கறடா. எங்கடா எங்க இருக்க? கண்ணு வேணும் கேக்க. ஏய் get ready for blockchain. இன்னும் 5 பேர் இருக்கோம். நம்ம 3 பேர் இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மச்சான், பேக்கப் போகடா. எவனா இருக்கான் மோல? கம் ஆன் கம் ஆன். அவ்வளவுடா, ஜெய் ஸ்டார்ட். ஃபக்கிங் ஆன் தி கே. யாரா கத்துறான்? எல்லாரும் வீடுறான். ஆனா எதையும் போட மாட்டேங்கிறான். அதானே எதுக்காக யூஸ் ஆகட்டா? இப்போ வந்து அதான் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால வந்து மாசா குடிச்சு கொஞ்சம் இலை பாரிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன மச்சான், அப்புறம் நான் படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதையுமே வந்து வீடியோ எடுக்காமல் என்ன என்ன படமா. இனிமேல் கொடுக்கப்படுற ரிவ்யூஸோட எக்ஸ்பீரியன்ஸையும் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.